பார்க்க போறது நாட்டுக்கோழி குழம்பு. எப்பவுமே நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்துட்டு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம், இல்லைன்னா வெங்காயம் தக்காளி போட்டு குழம்பு செய்வோம். ஆனால் இன்னைக்கு பொட்டுக்கடலை மாவில் நம்ம நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 20 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின வாட்டி 2 இன்ச் இஞ்சியை நல்லா இடித்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 8 பல்லு பூண்டை தோலோடு இடித்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைமில் ஒரு நறுக்கிய தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தேங்காய் 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். எதனால் இந்த தேங்காய் ஆட் பண்ணுறோன்னா, இந்த நாட்டுக்கோழி குழம்போட இந்த தேங்காவை நல்லா கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதை நல்லா தேங்காவும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் இன்றைக்கி நான் நாட்டுக்கோழி இன்றைக்கி 1/2 கிலோ எடுத்துக்கிறேன். இதை நாட்டுக்கோழியை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா எண்ணெயிலேயே நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு சிக்கன் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சிக்கன் நல்லா நம்ம வதக்கிட்டோம். இப்போது இதில் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது திரும்ப நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமில் 1 கப் பொட்டுக்கடலையை நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது ஒரு பவுலில் இந்த பொட்டுக்கடலை மாவை போட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கையில் கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சிட்டோம். கரைச்சதை இப்போது சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டைம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொட்டுக்கடலை மாவும் நல்லா கிரேவி கொடுக்கும், அதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். உப்பு காரம் இருக்கான்னு 1 டைம் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உப்பு காரம் பத்தலைன்னா தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ குக்கர் மூடி போட்டு நாட்டுக்கோழின்றதுனால ஒரு 5 விசில் விட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி நம்ம இறக்கிற வேண்டியதா. இப்போது இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.